எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எக் கிரேவி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடான பிறகு அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஆறு முட்டையை நல்லா வேக வச்சு அதோடய ஓடு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாலாம் முட்டையில் நல்லா கோட்டானக்கப்புறம் இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சக்கப்புறம் அதில் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஹாஃப் ஸ்பூன் சோம்பு ஹாஃப் ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஃபாஸ்ட்டாக குக் ஆகுறதுக்காக இதில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு இதில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வணங்கின பிறகு இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கிளறி விட்டாச்சு இதில் நம்ம மற்ற மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அண்ட் கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கிளரி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஆல்ரெடி நான் கால் மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணுவோம் கிரேவி நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ண முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் இந்த முட்டையில் கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க அங்கங்கே அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் முட்டையில் நல்லா இறங்கியிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு நம்ம லிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் முட்டையில் நல்லா இறங்கியிருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட சுவையான முட்டை கிரேவி ரெடி இப்போது சர்விங் டைம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்யா சூப்பர் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் சத்யா சூப்பர் சமையல் பாருங்கள் சூப்பராக சமைங்க சூப்பராக சாப்பிடுங்க பாய்